ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி கிச்சன். ஸோ இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் என்ன சமைச்சிருக்கோம், எங்கே எப்போ சர்ச் போனோம், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த பிளாக்ல வரப்போகுது. ஸோ மார்னிங் வந்து 4:00 நாங்கள் சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 6:30 போல தான் வீட்டுக்கு வந்தோம். வந்து அதுக்கப்புறமா தான் ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் எல்லாம் வாங்கி எல்லாமே பண்ணோம். ஸோ மார்னிங் வந்து டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி தேங்காய் சட்னி, அதை நான் ஷூட் பண்ணலை. வழக்கமாக குருமா வைப்போம், பட் இப்போ அதெல்லாம் வைக்கிறதுக்கு டைமும் இருக்கிறது இல்லை. அதே நேரம் அதை சாப்பிட்டுட்டு மதியானம் பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்னிக்கு மாறிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இட்லி குருமா வடை அப்படி இருக்கும். அதுதான் வந்து எங்கள் ஃபேமிலியில் ட்ரெடிஷ்னலாக எங்கள் பாட்டிலருந்து பெரியமா எல்லாரும் பண்ணுறது அதுதான். பட் ஆனால் இப்போ வந்து அதுவே ரொம்ப ஹெவியாகிடுது, மதியானம் பிரியாணி எல்லாம் சாப்பிட முடியறது இல்லை அப்படின்றதுனால நாங்கள் அப்படி பண்ணுறது இல்லை. ஸோ வெறும் இட்லி சட்னின்னு மாறியாச்சு. அதே நேரம் வந்து மத்தியானத்துக்கு வந்து பிரியாணி. எதனால டைம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா, மத்தியானம் பிரியாணி வந்து ஒரு 3-3.5 கிலோ கிட்ட செய்யணும். அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ரெடியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில், நீதி எல்லாமே அன்னைக்கு தான் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அக்கா வந்து அவங்க எல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க. ரெடி பண்ணி தந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ செய்யறதும் வந்து அவ்வளோ செய்யணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக கான்சென்ட்ரேட் பண்ணி தான் பண்ணணும். ஜென்ரலாக நம்ம வீட்டில் 2 பேர் 3 பேருக்கு செய்கிற மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா கொஞ்சம் பெரிய இடத்து வச்சு பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், எப்படி வேலை நடந்துட்டுருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாமே அளவாக எடுத்து வச்சுட்டேன். அக்கா வந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் கொஞ்சம் அப்பப்போ போகிறதுனால தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடுறாங்க. தக்காளி ஏன் அரைச்சி போடுறோன்னு பின்னாடி சொல்கிறேன். இது வந்து பிரியாணி மசாலா. ஸோ அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் திரிச்சு போடுறது ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு இவ்வளோ தான் போடுவோம், 3 கிலோக்கே இவ்வளோ தான் போடுவோம். ஏன்னா பவுடர் போடுறதுனால ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாதுன்றதுனால இந்த அளவில் போடுவோம். பிரியாணி மசாலா ரெசிபியும் எடுத்து வச்சுருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன் இன்ட்ரடக்ஷனில், அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி மசாலா அரைச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்காது, லேசாக பரபரந்தான் இருக்கும். அப்படியே நம்ம எடுத்துக்கலாம், எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து சிக்கன் சுக்கா சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து மசாலா வறுத்துட்ருக்கேன் நான். அடுப்பெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி இங்கே பெரிய அடுப்பை கொண்டு வச்சுட்டதுனால அங்கே வச்சு ஃப்ரை பண்ண முடியல. ஸோ அதனால சரி இதே கொஞ்சம் கம்மியாக வச்சு பண்ணுறேன். அப்புறம் அக்கா வந்து வெங்காயம் வெட்டிகிட்ருக்காங்க. ஸோ வெங்காயம் இந்த மாதிரி எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம். ஏன்னா பெரிய அடுப்பில் செய்யணும், நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். இது வந்து கொஞ்சம் இது ஷார்ட்ஸ் மாதிரியே எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் சுக்கா பண்ணுறது. ஸோ சுக்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே சுக்கா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட் ஃபுல்லாக நீங்கள் பரட்டிகிட்டே இருந்து அதுக்கப்புறம் இறக்கிடணும். அவ்வளோதான், சுக்கா ரெடி. அடுத்து வந்து அரிசியை கழுவி ஊற வச்சாச்சு. மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம ரெகுலராக ஸ்டவ்வில் செய்கிற மாதிரி இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டே எல்லாம் செய்ய முடியாது. இது இஞ்சி பூண்டு பாட்டில் அதையும் கழுவி வச்சுருக்கேன், அந்த தனியாக ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரிசி ஊறி ஒரு 1 செகண்ட் ப்ரேயர் பண்ணிவிட்டு பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். எப்போவுமே இது வந்து பொரியறதுக்கு டைம் கொடுங்க. நிறைய பேர் இது பொரியறதுக்கு டைம் கொடுக்கறது மாட்டேங்கிறீங்க, அவசரப்படுறீங்க. கொடுத்துட்டு உடனே இதை வந்து போட்டுட்டோன்னா நல்லா வதங்கிடுது. இதை டைரெக்டாக எண்ணெயில் போட்டால் நல்லா வதங்கிடுது. இதை நான் ரீசெண்டாக வந்து பார்த்த ஒரு விஷயம். ஸோ அதை போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு அப்புறம் அதுக்கு வேண்டிய அளவு உப்பையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணும். அதாவது அது கருகி போகக்கூடாது.
அது கருகவும் கூடாது, அதே நேரம் கலரும் நல்லா மாறி வரணும். ஸோ இதுக்கு உப்பும் போட்டாச்சு. கரண்டி மட்டும் பெரிய கரண்டி வச்சு இல்லை, அது டபரா வாங்கும் போதே யோசித்தேன், அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். ஸோ அப்படியே பிரியாணி ப்ராசஸை கண்டினியூ பண்ணுவோம். ஏன் வந்து தக்காளியை அரைச்சி போடுறேன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து எதனால் தக்காளி அரைச்சி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சீக்கிரம் குக் ஆகிடும், அதே நேரம் வந்து உங்களுக்கு அங்கங்கங்கங்கே தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிடவே நல்லா இருக்காது. அது ஒவ்வொன்றும் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தக்காளி தான் வரும், வேறு ஒன்றுமே நம்மளுக்கு கண்ணில் படாது, அந்தளவுக்கு குழஞ்சிடும். ஸோ தயிர், தக்காளி, பச்சை மிளகா ரெண்டும் பேஸ்ட்டாக அரைப்போம். அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தயிர் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து கிரேவியை வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுலேயே பிரியாணி மசாலா இந்த மாதிரி மசாலா எல்லாம் ஒன்றா போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஸோ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே சிக்கன் போட்டு அப்படியே வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அரிசி போடுறது தான் ப்ராசஸ். அடுத்து வந்து தம் போடும் வந்து ஏன் நான் வந்து துணி மேலே விரிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது பெரிய அளவில் செய்கிறதுனால நான் ஒரு பெரிய வேஸ்ட் பெட்ஷீட்டே விரிக்கிறேன், விரித்து அது மேலே மூடி வச்சு தண்ணி வச்சு தம் போடுறேன். ஸோ இது வந்து அந்த தட்டில் வந்து வேர்க்கிற தண்ணி வந்து உள்ளே ஊற்றாமல் இருக்கும், அதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வழக்கமாக பிரியாணி மட்டும் பண்ணுவோம், பட் ஆனால் இப்போ சிக்கன் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பிரியாணியில் போடுறது நிறைய பேர் விரும்புறதில்லை அப்படின்றதுனால கொஞ்சமாக சுக்காவும் பண்ணோம். அதை வந்து தனி வீடியோவாக எடுத்திருக்கேன், ரெசிபி வீடியோவாக எடுத்திருக்கேன். அதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு அது வந்து போஸ்ட் பண்ணிடுவேன்.
அது வந்து சிக்கன் சுக்கா, ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் சிக்கன் சுக்கா ரெசிபி. அது ஆல்ரெடி போட்டிருக்கேன், பட் ஆனால் அந்த சேனல் ஆரம்பிச்ச புதுசில் போட்டதுனால நிறைய பேர் பார்க்கல. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறதுனாலையும் அண்ட் அதே நேரம் வந்து இன்னும் கொஞ்சம் ரெசிபியை வந்து நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதனால வந்து அது வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த ரெசிபியை தான் வந்து நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பெரிய அடுப்பு வச்சு எப்படி நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது லாஸ்ட் இயர்லேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது வந்து எப்படி நாங்கள் இது பண்ணதுன்னா, சரி ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம், பட் அடுப்பு டபரா அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது. ஸோ லாஸ்ட் இயர் தான் நாங்கள் வாங்கினோம். லாஸ்ட் இயரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேசஸ் குக்கிங்னு போட்டிருப்பேன், அதுலேயும் செஞ்சுருக்கோம், அதே நேரம் இந்த வருஷமும் செஞ்சுருக்கோம். அண்ட் ஈஸ்டர் அப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் போரூரில் இருந்தோம், அங்கேயும் வந்து நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தோம்னா நல்லது, அதனால வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஷேரிங் அதுதானே பேசிக், அதனால வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து மைண்டில் இருந்தது. ஸோ அதனால தான் பண்ண ஆரம்பித்தோம். 2 இயர்ஸாக வந்து பலகாரம் வீடியோ எதுவும் வந்திருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியெல்லாம் பலகாரம் செய்யணும்னு வீடியோ போட்டிருப்பேன், 2 இயர்ஸாக எதுவும் செய்யலைங்க, வெறும் வீடியோக்கு பண்ணுறதோட சரி அது எதுவுமே செய்யலை. ஸோ இந்த அடுப்பு வச்சு எப்படி செய்கிறோம் என்ன எது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா அந்த நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்படி உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதுலேயும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.